السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله ان حسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الامور محدثاتها وكل مُحْدَسَةٍ محدثات بِدَاءَ وكل بدعه ضلاله وكل لَلَالَةٍ في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அல்லாஹும்ம பாரி கலா முஹம்மதி மலாலி முகமது கமா பாரக் தலா இப்ராஹிம் வா அலா அலி இப்ராஹிம் அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் வரைத்து அகிலத்திற்கோர் அருள் குடையாம் அன்னலம் பெருமானார் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயலினை தவறாது பின்பற்றி எழுகிய நல்லற தோழர்கள் உண்மை விசுவாசிக்கலாம் நாம் அனைவர்கள் மீதும் எல்லாமுள்ள அல்லாஹுவின் வற்றா பெருங்கருணை என்றெண்டும் நிலவட்டுமாக எல்லாமுள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த சிறப்புமிகு மாநாட்டிலே மறை கூறும் இறை தூதர் என்ற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இறைவனால் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய நபிமார்கள் இறை தூதர்கள் அவர்களுடைய தன்மைகள் என்ன அவர்களுடைய சக்திகள் என்ன அவர்களுடைய வலிமை என்ன அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன கண்ணியம் என்ன இது தொடர்பாக திருமறை குரான் நமக்கு என்ன வழிகாட்டுகிறது என்பதைத்தான் இந்த தலைப்பில் நாம் அறிய இருக்கிறோம் இந்த உலகத்தில் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை தூதர்கள் நபிமார்கள் இந்த உலகத்தில் மனிதர்களை சீர்திருத்த வருகின்ற போது அவர்களுக்கு அல்லாஹு தாலா தன்னுடைய சக்தியை மனிதனுக்கு அப்பார் மனிதனுக்கு இருக்கக்கூடிய சக்திகளை விட கூடுதலான இறைவனுக்கு இருக்கக்கூடிய தன்மைகளை அல்லாஹ் கொடுத்து அவர்களுக்கு கூடுதலான அதிகாரத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறானா திருமறை குரானை நாம் படிக்கின்ற பொழுது அன்றைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் இந்த இறை பார்த்து அவருடைய கொள்கை கோட்பாடுகளை எதிர்த்தவர்கள் இந்த தூதர் அல்லாஹினால் அனுப்பப்பட்டவர் இல்லை இவரை இறை தூதராக நாங்கள் ஏற்க மாட்டோம் என்பதற்கு ஒரு வாதத்தை எடுத்து வைத்தார்கள் ரசூல் இது என்ன தூதுவர் சாப்பிடுகிறார் கடை வீதிகளை நடந்து செல்கிறார் இவர் என்ன இறை தூதர் இவருக்கும் எங்களுக்கு என்ன வித்தியாசம் எங்களை போன்றே சாப்பிடுபவராக இருக்கிறார் எங்களை போன்றே கடை விதிகள் செல்பவராக இருக்கிறார் இவருக்கு என்று தனியான சக்தி எதுவுமே இல்லையே என்று அவர்கள் நபிமார்களை சாதாரண மனிதனாகவே அவர்கள் பார்த்து இறைவனுடைய கடவுளுடைய எந்த சக்தியும் இல்லாததால் அவர்களை இறை தூதராக ஏற்க மறுக்கிறார்கள் நபிகள் பெருமான அரசா செல்லம் அவர்கள் உட்பட எல்லா இறை அல்லாஹ் தன்னுடைய சக்தியை தன்னுடைய அதிகாரத்தை கூடுதல் பவரை அல்லாஹ் கொடுத்து அனுப்பவில்லை அல்லாஹ் சொல்ல சொல்கிறாய் இன்னமா ஆனா பசரும் மிஸ்லுக்கும் நான் உங்களை போன்ற மனிதன் தான் உங்களுக்கு என்ன இந்த சக்திகள் இருக்கிறதோ அதே போன்ற சக்திகள் தான் என்னிடத்தில் இருக்கிறதே தவிர கூடுதலான எந்த சக்தியும் என்னிடத்தில் கிடையாது நீங்கள் நினைப்பதை போன்ற இறைவனின் தன்மை பெற்றவன் நான் அல்ல உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் அந்த படைத்த இறைவனுடைய வகை செய்தியை பெற்றுத் தருபவன் நான் உங்களுக்கு வகை செய்து வராது இறைவனின் செய்தி உங்களுக்கு வருவதில்லை எனக்கு மட்டுமே வருகிறது என்பதை இறை தூதர்கள் அந்த மக்களிடத்தில் எடுத்துச் சொன்னார்கள் இந்த வாசகங்கள்லாம் நமக்கு எதை நினைவூட்டுகிறது என்று சொன்னால் நபிகள் பெருமானார் சொல்லல்லா ஒலைவர் செல்லம் அவர்கள் இறைவனின் தன்மையை பெற்று அதிகாரத்தை பெற்றவர்களாக இந்த உலகத்திற்கு வரவில்லை இன்னும் தெளிவாகவே அவர்கள் கேட்கிறார்கள் நீங்க ஒரு சில விஷயங்களை செய்து காட்டினால் நாங்கள் உங்களை உடனே இறை தூதராக ஏற்றுக்கொள்கிறோம் என்கிறார்கள் உமக்கு ஒரு தோட்டம் இருக்க வேண்டும் பேரித்தம் பலத்தினால் திராட்சையினால் ஒரு தோட்டம் நீ இங்கே இருக்கக்கூடிய இந்த பாலைவனத்திலே ஒரு நீரூற்றை நீ எழுப்பிவிடும் இந்த பாலைவனத்திலே தண்ணீரை ஓடச் செய்யும் உனக்கு ஒரு பேரித்தம் பழங்களும் திராட்சை பழங்களும் உள்ள தோட்டங்கள் வந்து அதனுடைய நடுவிலே ஆறுகளை ஓட செய்யும் அல்லது நீ கொண்டு இருக்கிறாயே வானம் இடிந்து விழும் என்று சொல்கிறாயே அந்த வானத்தை இடிந்து விழ செய்யும் அல்லது வானத்துக்கு மேலே நீர் ஏறிச் செல்லும் நாங்கள் படிப்பதை ஒன்று ஒரு புத்தகத்தை கொண்டு வரும் அல்லது தங்கத்தினாலான ஒரு வீட்டை உனக்காக ஏற்படுத்தி காட்டும் இது போன்ற அற்புதங்களை நீ செய்தால் இது போன்ற சக்தி உன்னிடத்தில் இருக்குமானால் நாங்கள் உம்மை நாம் நம்புகிறோம் உம்மை ஏற்றுக் கொள்கிறோம் என்று நபிமார்களை இது போன்ற தன்மைகள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள் அப்ப அல்லா பதில் சொல்ல சொல்கிறான் பாருங்கள் கொல் குந்து இல்லா பசரன் நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய இறைவன் தூய்மையானவன் நான் தூதராகவும் மனிதனாகவும் என்று வேறு இல்லை என்று சொல்லுங்கள் எனக்கெல்லாம் எல்லாம் செய்ய முடியாது நீ கேட்பதை போன்று தங்கத்தினாலான ஒரு வீட்டை என்னால் அமைத்து கொடுக்க முடியாது நான் நினைத்து வானத்திலே மேலே ஏறி போய் ஒரு புத்தகத்தை அப்படி இறக்கிக் கொண்டு வர முடியாது எனக்கு அல்லாஹ் எந்த இது போன்ற அற்புதமான சக்திகளை தரவே இல்லை இன்னொரு இடத்திலே அழகாக சொல்ல சொல்லுகிறான் நபியை இந்த மக்களுக்கு சொல்லுங்கள் அல்லாவுடைய பொக்கிசங்கள் என்னிடத்தில் இருக்கிறது என்று உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன் வலா ஆலமுல் வகை மறைவான விஷயத்தை அறிபவன் என்றும் நான் சொல்ல மாட்டேன் நான் ஒரு மலக்கு என்றும் உங்களிடத்தில் நான் சொல்ல மாட்டேன் நான் பின்பற்றுவதெல்லாம் வகியாக வந்திருக்கக்கூடிய அந்த செய்தியைத்தான் நான் ஒரு எச்சரிக்கை செய்வன் தான் நான் உங்களுக்கு நல்ல செய்திகளை சொல்பவன் தான் என்று அல்லாஹலா சொல்ல சொல்கிறார் நபியாக அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தூதருக்கு இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹசானாக்கள் அவனிடத்தில் இருந்த பொக்கிசங்கள் எல்லாம் கொடுத்து அனுப்பப்படவில்லை மறைவாணி ஞானம் எப்படி நமக்கு தெரியாதோ நாளை நடப்பது எப்படி நமக்கு தெரியாதோ இவைகள் எல்லாம் அல்லாஹுவின் தூதர் அவர்களுக்கும் தெரியாது ஆனால் இறை தூதரை எப்படி எல்லாம் இந்த சமுதாய மக்களுக்கு நம்ப வைத்திருக்கிறார்கள் மிகப்பெரிய அற்புதத்தை அவர்கள் நினைத்ததையெல்லாம் செய்து காட்டக்கூடிய வலிமையை பெற்றவர்களாக அங்கே சொல்கிறார் இதற்கு உதாரணம் மாதத்திலே நாம் ஓதக்கூடிய மூலது வரிகளுடைய அர்த்தத்தை நீங்கள் படித்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அல்லாஹுவை இறைவனுடைய இடத்தில் வைத்து பார்க்கிறார்கள் அலைகே யா முபிரி சகாம் நோய்களை நிற்கக்கூடியவர்களே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் வளவு தக்கு சகாமி நீ நோயாளியாக இருந்தால் அந்த நோய் நிற்கக்கூடிய மருந்து அவரிடத்தில் தான் இருக்கிறது அங்க போய் கேள் நபிசல்ல அவர்களை நோய் நொடிகள் அனைத்தையும் நீர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புத சக்தியாக அல்லாஹுத்தாலா அனுப்பியிருக்கிறார் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய உனக்கு எவ்வளவு பெரிய நோய் ஏற்பட்டாலும் அவரிடத்திலே கையேந்து அவரிடத்திலே கேள் உன்னுடைய நோய்கள் எல்லாம் பறந்து போய்விடும் என்று சுபகான இந்த சமுதாய மக்களுக்கு செய்தியை சொல்கிறது ஆனால் திருமறை குரான் சொல்கிறது இறை தூதராக வந்த அவர்களுக்கு மறைவான சக்தியும் இந்த இறை தூதருக்கு கிடையாது என்று நம்புங்கள் என்று சொல்கிறது அல்லாஹு தாலா சொல்ல சொல்கிறார் நபிகள் பெருமானார் எவ்வளவு சொல்கிறார் பாருங்க ஒமா மஸ் எனக்கு மட்டும் மறைவாணி ஞானம் தெரிந்திருக்குமானால் நான் நிறைய நன்மைகளை நான் என்ன செய்வேன் கொண்டு இருப்பேன் எனக்கு எந்த தீங்குமே வந்திருக்காது எந்த கஷ்டமுமே வந்திருக்காது நான் கஷ்டப்படுவதும் எனக்கு நிறைய பொருளாதாரம் இல்லாமல் போவதும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் எனக்கு மறைவாணி நானும் இல்லை என்பது ஒரு வியாபாரத்தை போட்டு பல லட்சத்தை இழக்குகிறான் இவனுக்கு பின்னால் நடக்கக்கூடிய இந்த வியாபாரத்தினுடைய சிரமங்கள் இதுல வரக்கூடிய நஷ்டங்கள் தெரிந்திருக்குமானால் பணத்தை அதில் போடுவானா இவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை இதில் நாம் முடைக்கினோம் நஷ்டமாகிவிடும் என்று தெரிந்திருந்தால் அந்த பணத்தை கொடுப்பானா ஒரு பேருந்திலே போகிறான் விபத்து வருகிறது அது ஒரு நாளைக்கு முன்பாகவே அவனுக்கு தெரியுமானால் அந்த பேருந்திலே அவன் போய் ஏறி போய் இருப்பானா அதைத்தான் அல்லாஹுவின் தூதர் அவர்களை இந்த சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் சொல்ல சொல்லுகிறான் எனக்கு மட்டும் மறைவான ஞானம் கிடைத்திருக்குமானால் நன்மையை நிறைய சம்பாதித்திருப்பேன் நிறைய பொருளாதாரத்தை தேடி இருப்பேன் எனக்கு எந்த தீங்கும் வந்திருக்காது ரசுல்லாக்கு உடலே சரியில்லாமல் போனதே ரசூசல்லா அலையம் அவர்களுக்கு சிரமங்கள் ஏற்பட்டதே இவைகள் எல்லாம் எதை காட்டுகிறது இறை தூதராக இருந்த நபிகள் பெருமானார் அவர்களுக்கு மறைவான ஞானம் இல்லை அப்போ இந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு முக்கியமான ஒரு கருத்தை உங்களுக்கு உணர்த்துகிறது இந்த மறை நமக்கு சொல்கிறது இந்த திருமறை நமக்கு சொல்கிறது எந்த இறை தூதராக இருந்தாலும் அவர்கள் கடவுளினுடைய இறைவனுடைய தன்மையை பெற்று வந்தவர்கள் இல்லை அவர்கள் சாதாரண மனிதர்கள் ஆனால் இறைவனுடைய வகையை பெற்று தந்தவர்கள் அப்ப அந்த நம்பிக்கை நமக்கு நபிகள் பெருமானார் அவர்களை பற்றி சிறப்பித்து பேசும்போது கடவுள் தன்மையுடன் அவர்களை எடுத்துரைத்தார்கள் ஆனால் இது திருமறை குரானுக்கு எதிரானது திருமறை குரான் சொல்லக்கூடிய நம்பிக்கைக்கு எதிரானது என்பதை நீங்கள் மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் அடுத்து இரண்டாவதாக முக்கியமான ஒன்று சொல்லுகிறது இந்த இறை கடவுள் தன்மை இல்லாவிட்டாலும் அந்த இறை செய்ய வேண்டிய கண்ணியம் உண்டு இணை செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு இதையும் இஸ்லாமிய சமுதாயம் புறக்கணித்திருக்கிறது நபிகள் பெருமானார் அவர்களை எப்படி நீங்கள் பார்க்க வேண்டும் நபிகள் பெருமானாருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன கேட்டால் மாதத்திலே மௌளுது ஓதுவது மீலாது விழாக்கள் கொண்டாடுவது இவைகள்தான் தான் அல்லாஹுவின் தூதர் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய கடமையா திருக்குறான் அழகாக சொல்கிறது ஒரு தூதர் இந்த உலகத்திற்கு அனுப்பப்படுகிறான் என்றால்

அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய கண்ணியம் இறைவனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய கண்ணியம் இந்த தூதரை அல்லாஹ் அனுப்பி அந்த அந்த தூதருக்கு நீங்கள் செய்யக்கூடிய கண்ணியம் தூதர் என்ன விஷயத்தை செய்தாலும் உங்களுக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய இந்த இபாதத்துகளில் இருந்து மார்க்கும் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அவரை முன்மாதிரியாக நீங்கள் பின்பற்றுங்கள் ஒரு மனித குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் அந்த பிறந்த குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டும் காதிலே சொல்வதா சொல்வதா கொடுப்பதா பாரு தூதர் அவர்களுடைய முன்மாதிரியை எடுத்து பாருங்கள் அந்த தூதர் என்ன சொன்னாரோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள் ஒருவர் இறந்து விடுகிறார் இறந்து விட்டால் என்ன செய்யணும் ஒன்னாவது பாத்தியா ஓத வேண்டுமா ஏழாம் பாத்தியா ஓத வேண்டுமா நாற்பதாம் பாத்தியாக ஓத வேண்டுமா தூதர் அவர்களை முன்மாதிரியாக பாருங்கள் அவற்றை அனைத்துக்கும் முன்மாதிரி உண்டு அந்த அனைத்திலையும் முன்மாதிரியாக நீங்கள் தேர்ந்தெடுத்தால் அந்த தூதருக்கு சரியான கண்ணியத்தை நீங்கள் கொடுக்கிறீர்கள் அல்லாஹ் இன்னொரு இடத்தில் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள் அவன் தூதருக்கு கட்டுப்படுங்கள் உங்கள் அமல்களை வீணாக்கி விடாதீர்கள் உங்களுடைய அமல்களை வீணாக்கும் காரியத்தில் ஈடுபடாதீர்கள் அல்லா சொன்ன அடிப்படையில் திருமலை குரானின் சொன்ன அடிப்படையில் நடந்தால் அந்த தூதர் காட்டிய வழிமுறையின்படி நீங்கள் நடந்தால் உங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த தூதர் காட்டாத வழியை நீங்கள் பின்பற்றினீர்களே ஆனால் உங்கள் அமல்கள் உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் போய்விடும் அன்னை ஆயிஷா சித்திகார் அலி அல்லா அவர்கள் அல்லாஹுவின் தூதர் அவர்களுடைய ஒரு அற்புதமான பொன்மொழியை நமக்கு நீங்கள் அமலை செய்து அதிலே நம்முடைய அங்கீகாரம் இல்லையானால் அது ரத்து செய்யப்படும் நிராகரிக்கப்படும் என்று சொன்னார்கள் நீ எந்த அமலும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த அமல்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள் மறுமையின் நன்மையை எதிர்பார்த்து அல்லாவிடத்திலே கூலியை எதிர்பார்த்து நீங்கள் செய்தால் அல்லாஹின் தூதருடைய அங்கீகாரம் இருக்க வேண்டும் அந்த தூதர் காட்டின் வழிமுறை உங்களுக்கு இருக்க வேண்டும் அந்த வழிமுறை இல்லாமல் நீங்கள் என்ன அமல்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்கள் செய்தாலும் அனைத்தும் நிராகரிக்கப்பட்டு தூக்கி எறியப்படும் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் நமக்கு இருக்கிறார்கள் திருமறை குரானும் அதைத்தான் சொல்கிறது என்ன காரணம் இந்த தூதர் இந்த திருமறை குரானுடைய வசனங்களினுடைய தெளிவான வழிகாட்டி விரிவுரை இலகிம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட இந்த வேதத்தை தெளிவுபடுத்துவதற்குத்தான் உண்மை நாம் அனுப்பியிருக்கிறோம் என்கிறார் இந்த உலக பொதுமுறையாக இருக்கக்கூடிய இந்த திருமறை குரான் அதில் முக்கியமான அடிப்படை விஷயங்கள் மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய அனைத்து விரிவுரைகளையும் இந்த தூதர் தான் உங்களுக்கு சொல்லுவார் தொழுமாறு திருமறை குரான் சொல்லும் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தொழ வேண்டும் அது இந்த தூதர் தான் உங்களுக்கு சொல்லுவார் அந்த தொழுகையினுடைய முறை என்ன அதையும் இந்த தூதர் தான் சொல்வார் இந்த தூதர் தான் இந்த வேதத்தினுடைய விளக்கம் அந்த விளக்கமாக வந்த அந்த தூதருடைய வழிகாட்டியை நீங்கள் புறக்கணித்தீர்களே ஆனால் உங்கள் அமல்கள் அனைத்தும் போய்விடும் இஸ்லாமிய சமுதாயம் அல்லாஹுவின் தூதர் அவர்களை அப்படி வழிகாட்டியாக எடுத்திருக்கிறதா தொழுகும் போது என்ன தொழுகை முறை புக்கை வாங்குகிறார்கள் ஹனவி தொழுகை முறையினுடைய புக்கை வாங்குகிறார்கள் நபி காட்டிய வழிமுறையின் தொழுகை புத்தகத்தை நாம் படிக்கிறோமா அதன்படி தொழுகிறோம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் அல்லாஹுவின் தூதர் அவர்களை நீங்கள் மதித்திருக்கிறீர்களா கண்ணியப்படுத்திருக்கிறீர்களா மறுமை நாளையில் முதலாவது கேட்கப்படக்கூடிய கேள்வி தொழுகை அந்த தொழுகையே அல்லாஹுவின் தூதர் காட்டிய வழிமுறையில் நாம் செய்யவில்லை ஆனால் அந்த தூதரை நாம் அவமானப்படுத்துகிறோம் என்று பொருள் திருக்குரான் எவ்வளவு அழகாக சொல்கிறது தெரியுமா இந்த தூதர் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டு அவர் மனிதராக இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்டு அவர் பிறந்ததில் இருந்து இறக்கின்ற வரையிலே அத்தனையும் செயல் வடிவத்தில் காட்டியிருக்கிறார் அவரை அனுப்பதினுடைய நோக்கத்தை இன்னொரு இடத்தில் எவ்வளவு வலகல்லா சுழுகிறார்கள் துகுரஜன் நாசை மினல் லுமாத்தி இளநூரிம்பி வீது ரபிகும் இலா சிராத்தில் அசீஸில் ஹமீது இந்த தூதரை நாம் அனுப்பியது காரணம் இருள்களில் இருந்து ஒளியின் பக்கம் மக்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு சேர்ப்பதற்குரியவனாகவும் மகத்துவமிக்கவனாகவும் இருக்கக்கூடிய அந்த இறைவனின் நேரான வழியின் பக்கம் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் தான் இந்த தூதரை நாம் அனுப்பியிருக்கிறோம் இந்த தூதர் உங்களை இருளான அந்த வழியில் இருந்து விலக்கி உங்களை சரியான வழியில் உண்மையான நேரான வழியில் கொண்டு போய் சேர்ப்பார் அது அந்த இறைவனுடைய உண்மையான வழியாக இருக்கும் என்று சொல்கிறார் வழியை தேர்ந்தெடுத்திருக்கணும் நம்ம எந்த முறையை தேர்ந்தெடுத்திருக்கணும் தொழுகையா இருக்கட்டும் நோன்பா இருக்கட்டும் சக்காத்தாக இருக்கட்டும் ஹஜ்ஜா இருக்கட்டும் அந்த அல்லாஹுவின் தூதர் அவர்கள் காட்டிய அந்த வழிமுறை அல்லவா நாம் தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும் நாம் தேர்ந்தெடுக்கல அல்லாஹுவின் தூதர் அவர்களை பற்றி எவ்வளவு தெளிவான வாசகத்தில் அல்லாஹ் சொல்கிறான் இயஹில் உல் அஹ் முத்ப இவாத் ஐயோ ஹர்ரிமு அநேகமுல் தூய்மையானதை ஹலாலாக்குவார் அசுத்த மாணவரிகளை அவர் ஹராமாக்குவார் அவருக்கு அதிகாரத்தை நான் கொடுத்துருக்கிறேன் குர்ஆனில் உள்ளது மட்டுமல்ல குரானின் சொல்லப்படாத முக்கியமான விஷயங்கள் எதெல்லாம் ஹலால் என்று விடுபட்டிருக்கும் அனைத்தையும் இவர் ஹலாலான் என்று சொல்லுவார் குரானில் இல்லாத பல விஷயங்களை ஹராம் என்று சொல்லுவார் நீங்கள் அதற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் இதுவே என்னுடைய தூதருக்கு நீங்கள் செய்யக்கூடிய மரியாதை என்று திருமறை குரான் நமக்கு சொல்லுகிறது திருக்குரானில் இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான் மா ஆத்தா ரசூலு பகதூஹு இந்த தூதர் எதை உங்களுக்கு கொண்டு வந்தாரோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் எதை உங்களை தடுத்தாரோ அதை விட்டு நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள் சதீதுல் அல்லாஹே அஞ்சிக் கொள்ளுங்கள் அவன் கடுமையாக கூடியவன் இந்த தூதர் எந்த வழியை உங்களுக்கு கொண்டு வந்து இப்படி செய்யுங்கள் என்று சொல்கிறாரோ அந்த வழியின்படி நீங்கள் நடக்கணும் எதை செய்யக்கூடாது என்று அவர் தடுத்தாரோ அதை விட்டும் நீங்கள் தடுத்துக்கொள்ள வேண்டும் நம்மை எதை முன்மாதிரியாக எடுத்து செய்கிறோம் நம்முடைய ஊர்களில் நம்முடைய வீடுகளில் நம்முடைய பழக்க எதை வந்து முன்மாதிரியாக கொண்டு வருகிறோம் நம்முடைய அஜர்த்துமார்களை நம்முடைய ஊர் பழக்க நம்முடைய முன்னோர்கள் காட்டிய வழிமுறைகள் இவைகளைத்தான் முன்னாடி கொண்டு வந்திருக்கிறோம் இந்த தூதர் சொன்ன அடிப்படையில் நாம் நடந்திருக்கிறோமா ஒவ்வொரு பள்ளியிலையும் பாருங்கள் ஐவேளை தொழுகைக்கு அழைத்து கொடுக்கப்படுகிறது அல்லாஹ் அவர்கள் எப்படி இல்லல்லா என்று விளால் அழியல்லானவர்களுக்கு அதைத்தான் அல்லா தூதர் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் அபு மகதூரா அவர்களுக்கும் அதைத்தான் கற்றுக் கொடுத்தார்கள் ஜெய்தர் அலி அல்லாஹ் அவர்கள் கனவில் பார்த்து அந்த செய்தி அல்லாஹ் தூதர் இடத்து வச்சோட அதைத்தான் அல்லாஹ் இ தூதரவர்கள் அங்கீகரித்தார்கள் உமர் அலில்லா அவருடைய கனவில் இருந்து வந்த செய்தியும் அல்லாஹும் தூதர் அவர்கள் அங்கீகரித்தால் அனைத்திலையும் அல்லாஹ் அக்பர் என்று துவங்கி லாயிலாக இல்லல்லா என்று முடிகிறது நம்முடைய ஊரிலே வாங்கு எப்படி சொல்லப்படுகிறது தூதரை கன்னியப்படுத்தும் முறையா அங்கே பாரு சுபஹான் அல்லாஹ் என்று தூங்குகிற அர்சில இடங்களில் சில இடங்கள் அல்லாஹு மசல் அலா முகமது என்று துவங்குகிறார்கள் அல்லாஹுவின் அவர்கள் தூதரவர்கள் துவங்கிய அல்லாஹுவின் தூதரவர்கள் துவக்கி காட்டிய அல்லாஹூ அக்பர் என்ற அந்த வாசகத்துடன் துவங்கதில்லை மறைக்கோ தூதரை என்ன என்ன கண்ணியை நாம் செலுத்துகிறோம் அவன் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு முறையை காட்டினால் இல்லை இல்லை நான் ஒரு பத்தை சேர்த்து சொல்லுவேன் நான் இன்னும் ஒரு பதினைஞ்சு அதனை சேர்த்துக் கொள்வேன் திருக்குறான் கேட்கிறது

ஆனால் நாம் தொழுகைக்கு முன்னால் சாதாரண பாங்குக்கு முன்னால் ஒவ்வொரு இடத்திலும் ஐவேளை தொழுகைக்கு பிறகு சத்தமேட்டு ஒவ்வொரு பள்ளிகளிலேயும் துவா செய்வதை பார்க்கிறோம் மைக் வைத்து துவா செய்வதை பார்க்கிறோம் தள்ளாரும் உங்களுடைய இறைவனை ரகசியமாக நீங்கள் இறைவனிடத்திலே துவா செய்யுங்கள் பணிவாக துவா செய்யுங்கள் என்று திருக்குறான் சொல்கிறது அதை மீறி செல்கிறோம் அல்லாஹுவின் தூதர் அவருடைய காலத்தில் அவர்கள் நபித்துவ வாழ்க்கையில் இருபத்தி மூன்று ஆண்டு காலத்தில் ஒரு நாளும் கூட ஐவேளை தொழுகைக்கு பிறகு சத்தமிட்டு அல்லாஹுவின் தூதர் அவர்கள் துவா செய்து மற்றில் இருக்கக்கூடிய பின்னால் இருக்கக்கூடிய ஆமீன் சொன்னதாக எந்த ஒரு செய்தியும் கிடையாது அவர்கள் காட்டி தராத அவர்கள் சொல்லித்தராத ஏராளமான விஷயங்களை இன்று புகுத்திருக்கிறார்கள் இவர்கள் அல்லாஹின் தூதரவர்களை மதிப்பவர்களா அல்லாவின் தூதரவர்கள் தடுத்தார்களே அந்த தடுத்த விஷயங்களை எல்லாம் இவர்கள் தடுத்திருக்கிறார்களா அல்லாஹுவின் தூதரவர்கள் தடுத்ததை எண்ணிப்பாருங்கள் ஒவ்வொருத்தையும் காயம் கஷ்டம் சிரமம் நோய் நொடி என்பதை ஒன்னே அச்சு போய் ஒரு தாயத்து பலர்களுடைய கழுத்துகளில் தாயத்து தொங்குகிறது கைகளில் தொங்குகிறது சிலருடைய வீடுகளிலே தகடுகளாக தொங்குகிறது இந்த தூதர் என்ன உங்களுக்கு வழிகாட்டினார் இந்த இந்த தூதர் தாயத்து தொடர்பாக என்ன சொன்னார் முஸ்லாத் அகமது என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யார் தாயத்தை தொங்க விடுகிறாரோ அவர் இணை வைத்து விட்டார் பத்து நபர்கள் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் இடத்திலே வந்து உடன்படிக்கை செய்கின்ற பொழுது ஒன்பது நபர்களிடத்தில் அல்லாஹின் அவர்கள் உடன்படிக்கை செய்தார்கள் ஒருவரிடத்தில் மறுத்ததற்கு காரணம் இவருடைய கழுத்திலே தாயத்து இருக்கிறது நான் உடன்படிக்கை எடுக்க மாட்டேன் ஏகத்துவ கொள்கையில் உள்ளே வரக்கூடிய உன்னிடத்தில் இணை வைப்பு சிறுக்கு இருக்கக்கூடாது உடனே அதை அறுத்தறிந்து விட்டுத்தான் தூதர் அவர்கள் சொன்னார்கள் யார் தாயத்தை தொங்க விடுகிறானோ அவன் இணை வைத்து விட்டான் என்பதை அல்லாஹுவின் தூதரவர்கள் அங்கே கண்டித்தார்கள் தடுத்தாங்களே அதை நம்ம தடுத்தோமா ரசூலு பஹதூஹு என்று சொன்னார்களே அல்லாவின் தூதர் எதை கொண்டு வந்தாரோ அதை எடுத்துக்கொள் எதை தடுத்தாரோ தடுத்துக்கொள் என்று சொன்னார்களே இஸ்லாமிய சமுதாயம் தாயத்து போடாமல் இருக்கிறதா தட்டெழுதி கரைத்து குடிக்காமல் இருக்கிறதா வியாபார தளங்களில் தொங்க விடாமல் இருக்கிறதா அல்லாவின் அவர்களை அவர்கள் மதித்தார்களா கொஞ்சம் சிந்தித்து பாருங்க ரசூல்லாய் சல்லா அலி சொல்லாம் அவர்களை மதிப்பது என்று சொன்னால் அவர்கள் காட்டிய அனைத்து விஷயங்களையும் அப்படியே பின்பற்றுவது எல்லா விஷயத்திலையும் பார்க்கணும் இந்த மாநாட்டுக்கு நீங்கள் வருகை தந்ததின் மூலமாக உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவது இந்த திருமறை குரான் நமக்கு சொல்வது திருமறை குரான் சட்டத்தின் அடிப்படையிலே அல்லாஹுவின் தூதர் அவர்கள் தெளிவுபடுத்திய அனைத்து விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும் இதுக்கு என்ன உத்தரவாதம் அல்லாஹ் தருகிறான்னு பாருங்க இந்த உலகத்தில் இரண்டு உத்தரவாதம் எந்த மனிதனிடத்தில் எந்த இயக்கத்தில் யார் இடத்தில் இருந்தாலும் தாராளமாக நம்ம பின்பற்றலாம் இந்த ரெண்டு உத்தரவாதம் வேறு யாருக்கு அல்ல கொடுக்கல யாசீன் ஹக்கீம் அமீனல் முஸ்தகீம் அல்லாஹ் அல்லாஹெளிவாக நமக்கெல்லாம் அறிந்த ஒரு அத்தியாயத்தில் சொல்கிறான் யாசீன் வல் குரானில் ஹக்கீம் நானும் நிறைந்த திருக்குரானின் மீது சத்தியமாக அமினல் முர்சலீன் நீர் நேரான வழியில் இருக்கிறீர் படைத்த இறைவனின் உத்தரவாதம் நபிகள் பெருமானார் அவர்களுடைய சொல் செயல் அங்கே அத்தனையும் சத்தியமானவே அல்லாஹுவால் காட்டப்பட்ட உண்மையான வழிகாட்டி நேரான வழி அடுத்து இன்னொரு இடத்தில் சொல்கிறான் ததுவூகும் இலாசுராத்தி முஸ்தகீம் நீர் நேரான வழியின் பக்கம் மக்களை அழைக்கிறீர் தூதரை சொல்கிறான் அவர்கள் செய்வதும் சத்தியமான உண்மையான கொள்கை அவர்கள் இருப்பது நேரான வழி மக்களை அழைக்கிறார்களே அதுவும் நேரான வழி இந்த ரெண்டு உத்தரவாதம் உலகத்தில் யாருக்கு எல்லாம் கொடுக்கல எந்த இமாவும் கொடுத்திருக்கானா எந்த பேர் அறிஞருக்கு கொடுத்திருக்கிறானா எந்த இயக்கத்தை கொடுத்திருக்காரா இல்ல அல்லாஹின் தூதருக்கு மட்டும்தான் சொல்லுகிறான் அவர்கள் இருப்பதும் நேரான வழி அவர் அழைப்பதும் நேரான வழி அந்த வழியின் அந்த தூதர் காட்டிய வழி தொழுகை அல்லாஹுவின் தூதர் காட்டினா கரெக்டான வழி நீங்க இமாமுங்கள் மற்றவர் மனிதனுடைய வழிகாட்டி என்றால் அது நேரான வழி அல்ல அதுக்கு உத்தரவாதம் இல்லை அப்ப இந்த திருமறை குரான் நமக்கு சொல்லுகிறது இந்த திருமறை கூட நமக்கு வழிகாட்டுகிறது இந்த தூதர் நேரான வழியில் இருக்கிறார் அவர் நேரான வழியில் தான் உங்களை அழைக்கிறார் அந்த நேரான வழியின் பக்கம் நீங்கள் செல்லுங்கள் அல்லாஹினுடைய தூதர்கள் தொடர்ந்து அதிகம் நமக்கு ஆணவமோ திமுறோ அகம்பாவமோ பெருமையோ இன்ஷா அல்லா வருவதில்லை நமக்கு வருவதெல்லாம் பணிவு கூட்டங்கள் அல்லாஹ் கொடுக்கும் பொழுது படைத்த இறைவனை நாம் நினைத்து பார்ப்போம் சுபகான் அல்லா என்று சொல்லுவோம் அஸ்தோபுல்லா என்று சொல்லுவோம் பணிவோடு நம்முடைய பணிகளையும் மீறியப்படுத்துவோம் இந்த திருக்குறான் மாணவர்கள் இன்னோடு முடித்து விடுவதில்லை இனிமேல் தான் இந்த கூட்டத்தை பார்த்து இந்த கூட்டம் தரக்கூடிய உத்வேகத்தை பார்த்து நீங்கள் தரக்கூடிய உற்சாகத்தை பார்த்து கிளையில் இருக்கக்கூடியவர்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களும் இந்த தாவா பணியை உலகம் முழுவதிலையும் நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் கொண்டு செல்வோம் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹாலா நாம் அனைவர்களுக்கும் அப்படிப்பட்ட நல்பாக்கியத்தை நல்வாக்கியத்தை தந்திருவானாகவாக தாவனாக இல்லாயிருக்கும்